டைரக்டர் ராதாமோகன் இயக்கத்தில் வைபவ் வாணி போஜன் நடிப்பில் மலேசியா டு அம்னீஷியா. ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் Z5. லிங்க் பிலோ இன் த டிஸ்கிரிப்ஷன். கலக்க சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போய் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வருது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன் அவங்கள சொல்லி ஆகணும். ஸோ அவங்களை தொடர்ந்து ரியோ ராஜிகாவின் இவங்களாம் வந்துட்டு இன்னுமே நிறைய படங்கள் வந்து ரசிகர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கவின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிக்பாஸ் சீசன் 3க்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத அதிகரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து இப்போ வந்து லிஃப்ட் படத்துக்காக கவின் அவங்களோட அந்த படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அந்த அப்டேட்காகவும். ஸோ அந்த படத்தை பற்றினா ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து மறுபடியும் வந்து இந்த லிஃப்ட் படத்தை பார்த்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் படமாக அது இருக்கும். 200% சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு லிப்ரா ப்ரொடக்ஷன் அவங்களோட ட்விட்டர் பேஜில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம டீம் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் வினீத் அவங்களுக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லிப்ரா ப்ரொடக்ஷன் அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கவின் அவங்களோட லிஃப்ட் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போற நியூஸ் யார் பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா வந்து June 18 அன்னைக்கு நம்ம தனுஷ் அவர்களோட ஜெகமே தந்திரம் படத்துக்காக ரசிகர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம். ஸோ அந்த விதத்துல ட்விட்டர் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நடிகர் தனுஷ் தன்னோட ரசிகர்களோட வந்து கலந்துரையாடி இருக்காரு. இதுல ரசிகர்கள், திரையுலக பிரபலங்கள், பத்திரிகையாளர்கள்னு 17,000 மேற்பட்டவர் வந்து கலந்துருக்காங்க. இதுல நடிகர் தனுஷ் ரசிகர்கள் கேள்விகளுக்கு பதிலும் அளிச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்துட்டு இயக்குனர் தனுஷ மறுபடியும் நாங்க எப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் அளிச்சிருக்க தனுஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் சில ஆண்டுகளுக்கு திறமையான இயக்குநர்களோட படங்களில் தொடர்ந்து நடிக்க ஆசைப்படுறேன். ஸோ அதனால அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து இயக்குனர் தனுஷை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் ஏற்கனவே வந்துட்டு பாப்பாண்டி அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமாக தனுஷ் அவர்களோட ஜகமே தந்திரம் படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிருந்தாங்க இருக்கு. ஒரு வழியா June 18 அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜகமே தந்திரம். இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்பராஜ் அவங்களோட இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் முதல் முறையாக நடிக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே அதிகமாக தான் இருக்கு. சர்வதேச அரசியலை ஒரு குறியீடாக கொண்ட ஒரு படமாக தான் வந்துட்டு இதை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ட்ரெய்லருமே பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்காக தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குக்கு எங்க இருக்காங்க? குக்குக்கு ரொம்ப கஷ்டம்தான், கோமாளியால் தான் அந்த ஷோவே போகுது. கண்ணம்மாவும் குக்கு இல்லை சார், கோமாளியா போகணும் சார். பொண்ணு வேணாம்னு சொல்ற முதல் புகழ் சூப்பர் மாடலா?